இன்றைக்கி நம்ம 2020 போன வருஷம் ரிலீஸ் ஆன ராட் அக்கிலி ஹை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இந்தி படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு கிழவனுக்கு 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்லேயே அந்த கிழவனை யாரோ கொலையும் பண்ணுறாங்க. அந்த கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வர நம்ம ஹீரோ அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த ராட் அக்கிலி ஹை. இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் படம் இது. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். மாதிரி முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு அம்பாசிடர் கார் இருட்டான ஒரு பகுதியில் வந்துகிட்டே இருக்கு. பின்னாடி ஒரு லாரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. ஒருவேளை முன்னாடி போகிற ட்ரை பண்ணுறான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழிவிடுறாங்க. டக்குன்னு அந்த லாரி வந்துட்டு கார் அடித்து தூக்குது. கார் அப்படியே கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து போயிருக்கிற சமயத்தில் காருக்குள்ளேருந்து ரெண்டு பேர் இறங்குறாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு. ஒரு லேடி வந்துட்டு அப்படியே தவழ்ந்துகிட்டே வராங்க. அந்த டைமில் அந்த லாரியிலேருந்து ஒரு மொட்டை இறங்கி வரான். மொட்டை இறங்கி வந்துட்டு இந்த லேடியுடைய கழுத்தை அப்படியே அறுத்து சாகடிக்கிறான். அவன் அறுத்த அருள் அப்படியே ரத்தம் அவனுடைய மூங்கிலேயே தெரிக்கும். இப்போ இந்த பக்கத்தில் ஒரு பையன் நகர்ந்துக்கிட்டே போகிறான். டக்குனி ஒரு பெரிய கல்லா தூக்கி அவனுடைய தலையிலே தூக்கி நச்சுன்னு போடுறான். அப்படியே ரெண்டு டெட் பாடியுமே அந்த காரில் தூக்கி போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டேனரிக்கு போகிறான். அதாவது தோல்லாம் உற்பத்தி பண்ணுற ஒரு தொழிற்சாலைக்கு போகிறான். அங்கே போயிட்டு பள்ளம் தோண்டிட்டு இவங்களுடைய டெட் பாடியை போட்டு ஒரு ஆசிடை ஊற்றிட்டு அப்படியே மண்ணை போட்டு புதைச்சிடுறான். மண்ணை போட்டு புதைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆசிட் எடுத்துக்கிட்டு போயிட்டு வைக்கலான்னு எடுக்கிறான். டக்குனு கையில் ஆசிட் ஊற்றிக்கிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே வெளியே ஓடி போகிறான். இங்கே தான் இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பார்ட்டி உட்காந்துக்கிட்டு இவன் தான் என்னுடைய பையன், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. பையன் கருப்பாக இருக்கானே அப்படின்னு சொல்கிறப்ப டக்குனு அங்கே நம்ம ஹீரோ ஹீரோ வந்துட்டு அம்மா இதே வேலையாக உங்களுக்கு போச்சுமா, எத்தனை வாட்டி தான் அப்படிலாம் பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காரு. கல்யாணம் நடக்கும்போது நடக்கட்டும் ஐயமா, இப்படி என்ன அசிங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காரு. உனக்கு எப்போ தான் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீங்கள் எனக்கு பொண்ணை பார்க்குறத விட ஒரு நகை கடையை தான் பார்க்குறீங்க, பயங்கரமாக வரதட்சணை கேட்குறீங்க, ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோக்கு எஸ்பி கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. ஒரு கொலை நடந்துருச்சு, அதை போயிட்டு நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு. ஒரு மிகப்பெரிய மாளிகை வீடு மாதிரி இருக்குது, மிகப்பெரிய பணக்கார வீடு. ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஹீரோவை உள்ளுக்குள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாரு. இங்கே என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது கல்யாண வீடு சார், என்னுடைய மாமாவுக்கு இன்றைக்கி 2வது கல்யாணம், முதல் மனைவி 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, அவங்க தான் என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரமேஷ் என்றவர் உள்ளுக்குள்ளே கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காரு. உள்ளுக்குள்ளே போகிறப்ப படிக்கட்டில் ஏறினா அங்கே கண்ணாடி பீஸ்லாம் உடஞ்சி போயிருக்கு. என்னம்மா கண்ணாடி பீஸ்லாம் உடஞ்சி போயிருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப அங்கேருந்து ஒரு வேலைக்காரம் வந்துட்டு இதை ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கிழவி வராங்க. கிழவி கூட கிழவியுடைய பொண்ணும் வராங்க. அப்படியே நம்ம ஹீரோ இதை நோட் பண்ணிக்கிட்டே மேலே போகிறது. அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர கோபமாக நடந்துக்கிறாங்க. அந்த டைமில் மேலேருந்து ஒருத்தன் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செத்து போன கிழவனுடைய மருமகன். அவனுக்கு அப்புறம் எல்லா போஸ்டிங்கும் இந்த பையனுக்கு தான் இருந்திருக்கும். இந்த பையன் தான் அந்த டெட் பாடியை முதல் முதல்ல பார்த்துருப்பான். நீயும் மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே போயிட்டு அந்த டெட் பாடியை பார்க்குறப்ப சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் செத்து போனதுக்கப்புறமும் அந்த துப்பாக்கியை வச்சு மூஞ்சிலேயே அடித்து மூஞ்சியே பயங்கர ரன கொடூரமாக மாற்றிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ அந்த விக்ரம் கிட்ட விசாரிக்கிறாரு, நீ எத்தனை மணிக்கு இந்த டெட் பாடியை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒரு 12:12 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப 9 மணிக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை பிக்கப் பண்ண போனேன், நான் போயிட்டு வர 11 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப எந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. எம்ஜி ரோடு அப்படின்னு சொல்கிறப்ப 20 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம், 9 மணிக்கு போயிட்டு 11 மணி வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நிறைய டிராஃபிக் ஜாமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஒரு சாகத்துக்கு முன்னாடி கடைசியாக பேசின நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறான். நாங்கள் கோவிலுக்கு போயிருக்கோம், வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். 11 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் கூப்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிருக்கான். நம்ம ஹீரோ இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு அங்கே செக் பண்ணி பார்க்குறப்ப பெட்டுக்கு அடியில் வந்துட்டு அப்படியே கன் இருக்குது. அந்த கன் எடுத்துக்கிறாரு. இந்த கன் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இந்த ஷோகேஸில் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமில் இருக்க அந்த ஷோகேஸை காமிக்கிறாங்க. கண்ணாடியை உடச்சி கன் எடுத்துகிட்டு வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சத்தம் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்ப சார் உங்களுக்கே தெரியும் இது பணக்கார வீட்டு கல்யாணம், அவனுங்க திமுறை காமிக்கிறதுக்காக சும்மா கையில் கன்னை தூக்கிட்டு வந்து ஷூட் பண்ணி விளையாடுவானுங்க, அப்படி யாரோ ஷூட் பண்ணாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறப்ப ஒரு ரூமை பார்க்குறாரு. உள்ளுக்குள்ளே ஒரு பொண்ணு உட்காந்துட்டுருக்கா. அந்த பொண்ணு தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். அந்த பொண்ணு தான் கல்யாண பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறாரு. டக்குன்னு அந்த பொண்ணு வந்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டுறா. இப்போ ரமேஷ் என்ன சொல்கிறாருன்னா விக்ரமுடைய அண்ணன் வந்துட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டுருக்கான், என்னென்னு வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவன் பயங்கரமாக குதிச்சுக்கிட்டு இருக்கான். விக்ரமுடைய அண்ணனுக்கு தான் வந்துட்டு இந்த தாத்தாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. விக்ரமுடைய குடும்பமே இந்த வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே மறுபடியும் போயிட்டு ஹீரோயின் கிட்டே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே வந்துட்டு இன்னொரு வேலைக்காரமாகவும் இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே போயிட்டு நீ எங்கேருந்து வர, உன்னுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இந்த பொண்ணு அப்படியே அமைதியாகவே இருக்கா, நான் யார்ட்டையும் பேச விரும்பலை அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த வேலைக்கார பொண்ணு என்ன சொல்கிறான்னா அந்த பொண்ணுக்கு குடும்பம்லாம் இல்லை, அந்த பொண்ணு ஒரு ஆனாது அப்படின்னு சொல்கிறா. ஏன் அந்த பொண்ணை குப்பத்தோட்டிலேருந்து தூயின்னு வந்தீங்களா, அந்த பொண்ணு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கணும்ல, அந்த ஊருடைய பேரை சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பேரும்
மட்டும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துட்டு நீ போயிட்டு தண்ணி எட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பொம்பளை அமுச்சு வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ உன்னை யாராவது கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்களா, இவ்வளோ கிழவனை நீ கல்யாணம் பண்ணிக்க எப்படி சம்மதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எல்லாமே எனக்கு பிடிச்சி தான் சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இந்த கொலைக்கெலாம் யாரு காரணம், நீ தான் அந்த கொலையை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப டக்குன்னு இந்த பொண்ணு எந்திரிச்சு போயிட்டு கதை ஓப்பன் பண்ணுறா. அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறான், இந்த பொண்ணு தான் வந்துட்டு விக்ரமுடைய தங்கச்சி, என்னடி ஒட்டு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவையான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஒழுங்காக இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு அங்கேருந்து போயிட்றா. நான் எதுவுமே சொல்ல விரும்பல, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறப்ப அந்த வேலைக்காரமா வந்துட்டு நம்ம ஹீரோடைய கையில் ஏதோ ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை 5 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெயினில் மீட் பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ட்ரெயினில் போயிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு துப்பட்டா பறந்து வருது. நம்ம ஹீரோ அதை அப்படியே கையில் பிடிச்சிட்டே இருக்கிறப்ப ஒரு ஆள் அங்கேருந்து ஓடி வந்துட்டு என்னுடைய பொண்ணுக்கு என்னாச்சு, குளிஸ்டாலா செத்து போயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்குறப்ப அந்த பொண்ணு அங்கே உட்காந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு அடிக்கடிக்க அப்படி தான் என்கிட்டருந்து தப்பிச்சு போக பார்க்குறா, இங்கேருந்து வெளியே போக பார்க்குறா, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே இறங்க ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. வெளியே ரொம்பவும் மோசமான உலகம், எந்த காரணத்தை விட்டும் தனியாக போயிடாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அது மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த கல்யாணத்தில் ரெக்கார்ட் பண்ண எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார், ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்துட்டு ஒரு எஸ்ஐ, அவர் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த வீடியோலாம் பார்த்துட்டே இருக்கிறப்ப இன்னும் பெருசாக எதுவும் கிடைக்கல, எதுவும் சந்தேகப்பட்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அங்கேருந்து மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஆயுதம் கிடைக்குமா, ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த கட்டிலுக்கு கீழே ஒரு சின்ன மணி மாதிரி ஒன்று கிடைக்குது. அதாவது புடவையெல்லாம் வந்துட்டு ஒரு மணி மாதிரி செட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு டிசைன் மாதிரி அது கிடைக்குது. அதை எடுத்து நம்ம ஹீரோ பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. இந்த டைமில் என்னமோ சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு பார்க்குறப்ப செத்து போன கிழவனுடைய பையன் ஹீரோயினை சுட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை கொண்டு போயிட்டு ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு அந்த பையனை ஓங்கி ஒரு அரை இதுக்கு மேலே இப்படி பண்ண அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அமுச்சு வைக்கிறாரு. இப்போ ரூம்குள்ளே போயிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு, என்னை எப்படி நீ இவ்வளோ நாள் ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்கள் அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை இந்த குடும்பத்தில் விற்றுட்டு போயிட்டான், இங்கேருந்து நிறைய வாட்டி தப்பிக்க ட்ரை பண்ண ஒவ்வொரு வாட்டியும் பிடிச்சிக்கிட்டு வந்து அடைச்சி வச்சுட்டாங்க, எனக்கு வேறு வழியே இல்லாமல் இங்கேயே தங்கிட்டேன், அந்த கிழவன் தான் எனக்கு ஆதரவாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இந்த வீட்டை சுற்றி போலீஸ் தான் பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த கிழவன் எப்படி, கிழவன் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பொண்ணு அப்படியே ட்ரெஸ் ஆகுது காமிக்கிறா. உடம்பு முழுக்க பயங்கரமாக அடிச்சு வச்சிருக்கான், பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவான் போல், நீ ஏதாவது பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லு, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறப்ப சத்தியமாக நான் ஒன்றுமே பண்ணல, யார் குழப்பினான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ அதே டைமில் முன்னா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏவை காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு இந்த செத்து போன கிழவனுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. விக்ரம் வந்துட்டு முன்னா ராஜாவுடைய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். நம்ம ஹீரோ போயிட்டு விசாரிக்கிறாரு, நீங்கள் கல்யாணத்துக்கு வரப்ப ஏதாவது பார்த்தீங்களா, உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்போ விக்ரமுடைய அண்ணன் நம்ம ஹீரோவை பற்றி அந்த எம்எல்ஏ கிட்ட போட்டு கொடுக்குறான். ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான், என்னுடைய மச்சான வேலை போட்டு அடிச்சிட்டான், என்னை ஃபஸ்ட்டு வேலை இருந்து தூக்குங்க அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ அந்த எம்எல்ஏ என்ன சொல்கிறான்னா, தம்பி இது கொஞ்சம் பெரிய வீடு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, என்ன வேலை செய்ய வந்தியோ அந்த வேலையை மட்டும் செய், குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதை விட்டு இங்கே இருக்கிறவங்களாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தேன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் அப்படி தான் விசாரிப்பேன், இந்த கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. பார்த்தீங்க அவனுடைய திமிரை அப்படின்னு சொல்கிறப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ சொல்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி மாச்சுருக்கி போயிட்டு செத்து போன கிழவனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறப்ப அந்த கிழவன் 11 மணிக்கு செத்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. நம்ம ஹீரோ அப்படியே இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அந்த கிழவன் செத்து போன அன்னைக்கு யார் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காருன்ற லிஸ்ட் எடுங்க, அது மட்டும் இல்லாமல் விக்ரம் யார் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்ற லிஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கிழவனுக்கு விக்ரம் வந்துட்டு 11:30 கால் பண்ணி 5 நிமிஷம் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்பர்லேருந்து டெய்லி விக்ரம்க்கு ஒரு 10-15 வாட்டி ஃபோன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பேரில் இருக்குன்னு கேட்குறப்ப அந்த கிழவனுடைய பேரில் தான் இருக்குது. அந்த ஃபோன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம்க்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ மறுநாளே கிளம்பி போயிட்டு ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கும் விக்ரம்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, டெய்லி எதுக்காக அவனுக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க, அவன் உன்னை ஏதாவது கட்டாயப்படுத்துகிறானா, உன்னை ஏதாவது அப்யூஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்சி தான் அவன் கூட பழகிட்டு இருக்கேன், அவன் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் அந்த கிழவனை கொலை பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீங்கள் விசாரிக்க சொன்னால் பழைய தூக்கி ஏமேல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் விக்ரம் அங்கே வரான், இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறப்ப நான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லிட்டேன், இவனை கூட்டிகிட்டு போய் விசாரிங்க, இவன் எல்லா விஷயத்தையும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவும் விக்ரமை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு விசாரிக்கிறாரு. ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு எதுக்காக 10 வாட்டி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவளுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அவளை அன்றைக்கி நைட்டு நான் எப்படியாச்சும் காப்பாற்றி கூப்பிட்டுக்கிட்டு ஓடி போயிடுவேன்னு அவன் நினச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணால் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறான். அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தான் அந்த கிழவனை கொலை பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நாங்கள் எதுக்காக அந்த கிழவனை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறான்.
பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருடைய மேட்ரு அந்த கிழவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த காரணமாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த கிழவனை கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கிழவன் 11 மணிக்கு செத்து போயிருக்கான், நீ வீட்டுக்கு வந்துட்டு அந்த கிழவனை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வெளியே போயிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ 11:30 பேயா என்கிட்ட பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறான். அவன் வந்துட்டு நான் கொலை பண்ணல, எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டு அந்த வேலைக்கிறமுடைய வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கிறம கிட்ட விசாரிக்கிறாரு, அன்னைக்கு நைட்டு நீ மாடி மேலே என்ன விஷயத்தை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அன்னைக்கு நைட்டு நான் மாடிக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. நான் வீடியோவில் பார்த்தேன், நீ போய் சொல்லாத, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ மாடி மேலே போயிருக்க, என்ன காரணம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அன்றைக்கு நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, அந்த கிழமை என்ன விளக்க கொண்டு வர சொன்னால் நான் மேலே விளக்க கொண்டு போனேன், விளக்க கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறான். நீ போய் சொல்கிற, நீ மாடி மேலே போகிறப்பவே அந்த விளக்கு கீழே போட்டு உடச்சிட்டேன்னு என்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. மறுபடியும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காது, அன்றைக்கி நைட்டு நீ விளக்க கொண்டுட்டு மாடி மேலே போனேன், மாடி மேலே போயிட்டு அந்த கிழமை செத்து போய் கிடக்கிறத பார்த்து யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க, அந்த கொலையை நீ நேரில் பார்த்துட்டு திரும்பி வரப்போ பயந்துக்கிட்டு அந்த விளக்கை படிக்கட்டிலேயே போட்டு உடச்சிருக்க, மேலே என்ன விஷயத்த பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேனா எங்கள் அப்பாவை கொலை பண்ண மாதிரி என்னையும் கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அந்த கிழவனுடைய பொண்டாட்டியை கல் குவாரிக்கு கொண்டு போயிட்டு திரும்பி வந்துட்டே இருக்கிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி எங்கள் அப்பாவையும் அந்த கிழவையும் கொலை பண்ணிட்டாங்க, அந்த கேஸை பற்றி கொஞ்சம் கூட விசாரிக்காமல் அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. ஃபஸ்ட்டு சீனில் ஒரு கொலையை காமிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த சீனை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு, அந்த கேஸை மறுபடியும் தூசி தட்டி அந்த ஃபைல் எடுத்து பார்க்குறாரு. அந்த கேஸ்க்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் இதை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவை எஸ்பி வர சொல்கிறாரு. நம்ம ஹீரோ என்னன்னு போயிட்டு கேட்குறப்ப நீ அந்த எம்எல்ஏ கிட்ட ரொம்பவும் தரக்குறைவாக நடந்துக்கிட்டியான், ஒழுங்காக போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இந்த கேஸை பற்றி என்ன விஷயம் கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த குடும்பத்திலேயே 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 கொலை நடந்திருக்கு, அந்த கொலை கேஸ் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது, அந்த கொலை கேஸை பற்றி நம்ம விசாரிக்க ஆரம்பித்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த குற்றவாளியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வேலை செய்கிற வளர்க்குற பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக விசாரிச்சோன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து விசாரிக்க பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி ஓகே, அந்த பொண்ணை கொண்டு வந்து விசாரி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பியும் பெர்மிஷன் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி அந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த காரை பார்க்க போகிறாரு. அந்த காருடைய உடஞ்சி போன பாகங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்ப அந்த காருக்கே சம்மந்தமே இல்லாத ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளில் ஒரு டேனரியுடைய அட்ரஸ் போட்டிருக்கு, அதாவது ஒரு தோல் தொழிற்சாலையுடைய அட்ரஸ் போட்டிருக்கு. நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி அந்த தோல் தொழிற்சாலைக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த தொழிற்சாலையை யார் நடத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பக்கத்தில் ஒருத்தர் கறி வெட்டிட்டு பாரு, அவர்கிட்ட போய்ட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இங்கேருந்து அந்த கறி வெட்டுவானை பார்க்க போனால் ஃபஸ்ட்டு கொலை பண்ண பார்த்தீங்களா அந்த மொட்டை இங்கே தான் இருக்கான், அவனுடைய கை அப்படியே தீஞ்சி போயிருக்கு, அப்படியே அவன் கறி வெட்டிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ போயிட்டு அந்த கம்பெனிக்கு நீ தான் ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றுமே பேச மாட்டான். அந்த கம்பெனியுடைய ஓனர் ஒரு எம்எல்ஏன்னு கேள்விப்பட்டேன், ஒழுங்கு மரியாதையாக உங்கள் எம்எல்ஏவை ஸ்டேஷனுக்கு வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்புறாரு. அவன் அப்படியே பின்னாடியே வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு போஸ்டர் எடுத்து காமிக்கிறான். பார்த்தா முன்னாராஜாவுடைய போஸ்டர், அந்த டேனரியை அந்த முன்னாராஜா தான் நடத்திட்டு இருக்கான் போல். நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு முன்னாராஜாவை பார்க்குறாரு. பக்கத்துலேயே எஸ்பியும் உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸில் இருக்காங்க போல். இவன் மன்னிப்பு கேட்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே மன்னிச்சு விட்டுறேன் இங்கேருந்து கிளம்பு, ஆனால் நீ என்ன காரணத்துக்காக என்னுடைய டேனருக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. தம்பி நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு நினைக்கிறேன், உன்னை என்ன கேஸ் விசாரிக்க சொன்னாங்களோ அந்த கேஸை மட்டும் விசாரி, உன்னுடைய பிரச்சனையை பெருசாக்கிக்காத, அந்த வேலைக்கார பொண்ணை கொண்டு போயிட்டு உன்னுடைய அதிகாரத்தை காமிச்சு விசாரிச்சு எப்படியாச்சும் உண்மையை வாங்குற வழியை பாரு, அதை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் கலரிக்கிட்டு இருக்காத, உன்னுடைய அதிகாரத்தை என்கிட்ட காமிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு இங்கிருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வராரு. செத்து போன கிழவனுடைய பொண்ணு கிட்ட விசாரிக்க வந்திருக்காரு, அதாவது விக்ரமுடைய அண்ணனுடைய வைஃப் கிட்ட விசாரிக்கிறாரு. உனக்கு யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க அப்படியே திருதிருன்னு முடிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. பக்கத்தில் இருக்க போலீஸை விட்டு நீங்கள் போயிட்டு தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறப்ப அந்த லேடி அப்படியே எந்திரிச்சு வந்து தடுக்கி உழுகிற மாதிரி உழுகிறாங்க. நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு தாங்கி பிடிக்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு என்னுடைய மாமியார் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவங்க உங்கள் பையன் விக்ரம்க்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு அந்த மாமியார் அங்கே வந்துடுறாங்க. நீ உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. வீட்டில் ஆள் இல்லாத சமயத்தில் எதுக்கு போலீஸ்லாம் வீட்டுக்குள்ளே அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் பயங்கரமாக திட்டுறாங்க. நீங்கள் வந்து கிளம்புமா அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் இவங்ககிட்டையும் விசாரிங்க, அப்போ தான் உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறா. அந்த கிழவியும் கிழவியுடைய பொண்ணையும் உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு குடும்பமாக வந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா, இல்லை நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்ப
முன்னாகிட்ட பேசியிருப்பான்னு நினைக்கிறேன், மறுபடியும் அவங்ககிட்ட பேச வச்சிடாத, உன்னுடைய சட்டையை கழட்டிடுவான், ஒழுங்காக புரிஞ்சிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடு, பணம் பதவி மரியாதை எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப பக்கத்தில் இருக்க பொண்ணு சிரிக்கிறா. நம்ம ஹீரோ ஒன்றே அந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, எல்லாருமே சோகமாக இருக்காங்க, நீ மட்டும் இப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, உன்னுடைய முகத்தில் அந்த வருத்தம் தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் இந்த வீட்டில் ரொம்ப நாள் தங்கவே இல்லை, நான் முழுக்க முழுக்க ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன், கல்யாண விஷயமாக தான் இங்கே வந்திருக்கேன், எனக்கும் அந்த கிழவனுக்கும் பெருசாக சம்மந்தமே இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்க கூட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்படியே நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு காமிக்கிறாங்க, அந்த மொட்டை இருக்கா பார்த்தீங்களா, மொட்டை அந்த வேலைக்கார பொண்ணுடைய வீட்டுக்கு வந்து பார்க்குறான், வீடு க்ளோஸ் ஆகிருக்கு, அவன் அங்கேருந்து கிளம்புறான். இந்த விஷயத்தை அந்த வேலைக்கார பொண்ணுடைய பாட்டி பார்க்குறாங்க, அவனும் இந்த பாட்டியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த வீடு முழுக்க தேடிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு கரண்ட் கட் ஆகிடுது. நம்ம ஹீரோக்கு ஷர்மா நர்சிங் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுடைய பில்லு கிடைக்குது, அதை எடுத்து நம்ம ஹீரோ பத்திரமா வச்சுக்கிறாரு. இப்போ அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. மறுநாள் கிளம்பி நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப அந்த வேலைக்கார பொண்ணு யாரோ பயங்கர கொடூரமாக கொலை பண்ணி வச்சுருக்காங்க, கழுத்தறுத்து கையெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க. இந்த பொண்ணு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. இந்த பாட்டி பார்த்துட்டு பயங்கரமாக கதறாங்க, இந்த விஷயத்தையும் யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே மண்டையை போட்டு பயங்கரமாக பிச்சுக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த எஸ்ஐயும் சேர்ந்துட்டு பைக்கில் போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த முன்னாபாயை கொண்டு போயிட்டு விசாரிச்சோன்னா எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், கண்டிப்பாக அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் பயந்துக்கிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டு, என்னடா பேச்சு பேசுகிற, உண்மையான குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் பண்ணியிருப்பா, அதாவது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு விசாரிச்சோன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுடைய வாயிலிருந்து உண்மையை வர வச்சிடலாம், நீ என்னமோ அந்த பொண்ணுக்கு ஆசைப்பட்டுட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ கோவப்பட்டுக்கிட்டு அவனுடைய காது மேலே அடிச்சிட்டாரு. உண்மையை கொண்டு வானானா உண்மை இல்லாத பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த எஸ்ஐ கோவப்பட்டுக்கு போயிட்டு எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக திட்டுறாரு. திடீர்னு ஒன்று நீயா லீவ் எடுத்துக்கிட்டு போயிடு, அப்படின்னா நானே சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இந்த கேஸை எடுக்கிறப்பவே நினச்சேன் சார் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நான் என்ன பண்ணுமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டே இருக்கிறப்ப ஒரு ஜீப்பு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. டக்குன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறப்ப தவறி கீழே விழுந்துட்டாரு. செம்மையாக அடிபட்டுருது. நொண்டிக்கிட்டே ஓடி போயிட்டு ஒரு மசூதிக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாரு. அவனுங்க தேடி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறாங்க. நம்ம ஹீரோ உடனே அந்த எஸ்ஐக்கு கால் பண்ணிட்டு, மச்சான் என்னை ஷூட் பண்ணுறாங்கடா ப்ளீஸ்டா வந்து காப்பாற்றுற அப்படின்னு சொல்கிறப்ப, அடிபட்டுச்சுன்னா போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துக்கூடாது, எனக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு விசாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்கிறான். நம்ம ஹீரோ உடனே யாருக்கும் கால் பண்ணுறாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு பேக்கில் துணிமணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓட்டுறாங்க. அந்த டைமில் விக்ரமுடைய அண்ணன் ஓடி வரான். இந்த பொண்ணை துரத்திக்கிட்டு வரான், உன்னை விடமாட்டேன்டி அப்படின்றான். இந்த பொண்ணு ஓடி வந்துட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கா, கதை உடச்சிக்கிட்டு வந்தால் குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யாரோ கதை உடச்சிக்கிட்டு வராங்க. இந்த பொண்ணு குத்தலான்னு போகிறப்ப நம்ம ஹீரோ தான் வந்திருக்காரு. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போகிறாரு. அவனுங்க அப்படியே ஜீப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. எப்படியோ ஹீரோவும் ஹீரோயினும் ஓடுற ட்ரெயினில் ஏறி தப்பிச்சிட்றாங்க. ட்ரெயினில் போயிட்டே இருக்கிறப்ப ரெண்டு பேரும் ஒரு கோச்சில் போயிட்டு படுத்து தூங்குறாங்க. அன்றைக்கி நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோ நைட் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப ஹீரோவை காணும், எங்கடா இவன் விட்டுக்கிட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த மொட்டை இருக்கான் பார்த்தீங்களா, மொட்டை நம்ம ஹீரோவை போட்டு பொல புலன்னு பிளக்குறான். ரெண்டு பேருக்கும் செம்மையாக சண்டை நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோடைய கழுத்தை நெரிச்சு சாகடிக்க பார்க்குறான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு அங்கேருந்து வேகமாக ஓடுறாங்க. அடியே என்னடி விட்டு ஓடுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு ஓடி போயிட்டு ஒரு கத்தியை தூக்கிட்டு வந்து அந்த மொட்டையுடைய முதுகிலே ஒரு சொருவு சொருவிடு. அவன் டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ டக்குன்னு வந்துட்டு அவனை பிடிச்சி ட்ரெயின்லேருந்து வெளியே தள்ளி விட்டார். நீ ஓடி போயிட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ என்ன காப்பாற்ற பார்க்குற, நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கல்குவாரியில் இருக்கிற ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த அவுட் ஹவுஸில் ஒரு தாத்தா இருக்கார், இவர் ரொம்பவும் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து இந்த வீட்டில் தான் அந்த கிழவன் தங்க வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. அந்த வேலைக்கார பொண்ணு செத்து போனா பார்த்தீங்களா, அந்த பொண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிறதுக்காக இந்த எஸ்ஐ போகிறான். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணை ஏதோ ஒரு டெட்லி ஸ்கின் இருக்கிற ஒரு ஆள் தான் கொலை பண்ணியிருக்கணும், இந்த பொண்ணுடைய நகக்கண் முழுக்க நிறைய டெட்லி ஸ்கின்னை நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு எஸ்பியை பார்க்க எஸ்ஐ போகிறான். போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த எஸ்ஐ அதுக்கப்புறம் எம்எல்ஏ கூட ஒரு மொட்டை வரான். அவனுடைய கை அப்படியே வெந்து போயிருக்கு. அவனுடைய கை முழுக்க யாரோ அப்படியே பிடிச்சி பூரி விட்ட மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குமே ஒன்று தான் காரணம் போல, இவனுங்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் அப்படியே மறைச்சி எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த வேலைக்காரம்மாவுடைய பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டிக்கிட்ட இந்த ஃபோட்டோவை காமிச்சு விசாரிக்கிறான். இந்த மொட்டையை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அப்படியே அவங்க யோசிக்கிறாங்க. அந்த பாட்டியால் பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டியை பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால இந்த எஸ்ஐ இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டில் இருக்கிறப்ப ஹீரோயினுடைய பேக்கை செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்குறப்ப உள்ளுக்குள்ளே ஒரு ஷால் இருக்குது. அந்த ஷாலில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மணி மாதிரி ஒன்றை கண்டுபிடிச்சி எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த விஷயம் இருக்குது. நம்ம ஹீரோ உடனே முடிவே பண்ணிட்டுறாரு, இந்த பொண்ணு தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, நான் உன்னை காப்பாற்றணும், நீ ஒரு நிரபராதின்னு
நினச்சேன், நீ தான் கொலை பண்ணி அடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம்லாம் சுத்தமாக பிடிக்காமல் விக்ரமுக்கு கால் பண்ணுறாங்க. விக்ரம் வந்துட்டு நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். பேக்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோயின் வந்துட்டு கால் பண்ணுறாங்க, ப்ளீஸ் எப்படியாச்சும் வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறப்ப இப்போதைக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறான். நீ மட்டும் வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டு போகல, நம்ம ரெண்டு பேருடைய மேட்டரை பற்றி நான் அந்த கிழவங்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி மட்டும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறான். ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. விக்ரமுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. விக்ரம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருப்பான். உடனே காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி ஸ்டாப் பண்ணிட்டு மேலே ஏறி போயிட்டு மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறான். மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு உள்ள ஓடுறான். ஹீரோயின் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. போகாத அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டு அந்த கிழவனுடைய ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப கிழவன் செத்து போயிருக்கான். கிழவனை யாரோ சுட்டு கொலை பண்ணிட்டு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பின்னாடி பார்த்தா அந்த வேலைக்கார பொண்ணு இருக்கா, நீ ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் நம்ம ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்சுட்டு அந்த வேலைக்கார பொண்ணை மிரட்டி யாரும் மேலே வராத மாதிரி படிக்கட்டில் போயிட்டு இந்த விளக்கை உடச்சிரு அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு போயிட்டு உடச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. இந்த விஷயம் தான் நடந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க, ஏமல் தான் படியை போட பார்ப்பாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நான் யார்ட்டையுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த விஷயத்த நம்புறாரு. இப்போ டக்குன்னு அந்த எஸ்ஐ கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு குற்றவாளி இல்லை, அந்த எம்எல்ஏ மேலே தான் சந்தேகமாக இருக்குது. எம்எல்ஏ கூட ஒரு அடியாள் இருக்கான், அவனுடைய கையில் தான் வந்துட்டு இந்த கீரல்கள்லாம் இருக்குது, அவனுக்கு தான் வந்துட்டு டெல்லி ஸ்கின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோ பயங்கரமாக யோசிக்கிறாரு. இங்கே என்னமோ ஒன்று தப்பாக இருக்குது, ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ அந்த ஷர்மா நர்சிங் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு பில் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சார் பார்த்தீங்களா, அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த பில் எடுத்துக்கிட்டு அந்த ரமேஷை பார்க்க போகிறாரு. ரமேஷ் யார் ஞாபகம் இருக்குல்ல, அந்த செத்து போன கிழவனுடைய பொண்டாடியுடைய தம்பி. அவனை பார்க்க போயிட்டு உங்கள் அக்கா இறந்து போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த நர்சிங் ஹோமுக்கு போயிருக்காங்க கரு கலைப்பு பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறப்ப அவன் பயங்கரமாக ஷாக் ஆகுறான். இது ஏதோ குப்பன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த விஷயம் என்ன நடந்ததுன்னா, கரனுக்கு மலேரியா வந்துருச்சு. அந்த பொண்ணு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தா. கரண் யார்னா விக்ரமுடைய தங்கச்சி. அந்த பொண்ணுக்கு மலேரியா வந்த காரணத்தினால அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் தான் வந்து தங்கியிருந்தா. அந்த பொண்ணை தான் எங்கள் அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இது ஏதோ பில்லு மாற்றி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நீங்கள் வேணால் ஸ்கூலில் போயிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ இதை பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் ஒரு தாத்தா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த தாத்தா கிட்ட அன்னைக்கு நைட்டு என்ன காரணத்துக்காக அந்த கிழவனுடைய பொண்டாட்டி இந்த கல்குவாரிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னுடைய வீட்டுக்காரர் ஏதாவது தப்பு பண்ணார்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓனரமாக சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அந்த கிழவன் ஒரு சின்ன பொண்ணாக இந்த வீட்டுக்கு கூட்டினு வந்திருக்கான். இதை பார்த்துட்டு இந்த தாத்தாவும் அந்த ஓனரமாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அந்த ஓனரமாக ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போகிறப்ப தான் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. நான் அந்த வீட்டை செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் திறந்து விடுறாரு. அந்த வீடை முழுக்க செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஸ்கூலுக்கு போகிறப்ப பேட்ச் மாதிரி ஒரு ஐடி கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துக்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் நம்ம ஹீரோடைய கையில் கிடைக்குது. நம்ம ஹீரோவும் மறுநாளே போயிட்டு ஸ்கூலில் விசாரிக்கிறாரு. ஸ்கூலில் விசாரிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு எல்லா வீடியோ ஃபுட்டேஜையும் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்ப அந்த எஸ்ஐ கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை எஸ்பி கூப்பிட்டுட்டு வர சொன்னார். அந்த பாலத்துக்கு கீழே வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவும் போகிறாரு. அந்த எஸ்ஐயும் வந்துட்டாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறப்ப அந்த கொலகாரன் அவனுடைய ஆட்களோடு அங்கே வந்துட்டு ஹீரோயினை ஷூட் பண்ண பார்க்குறான். நம்ம ஹீரோ திருப்பி ஷூட் பண்ணுறாரு. பயங்கரமாக ஷூட் அவுட் நடக்குது. அந்த ஷூட் அவுட்டப்போ நிறைய அந்த வில்லனுடைய ஆட்கள்லாம் செத்து போகிறாங்க. ஒரு குண்டு மட்டும் தெரியாமல் நம்ம ஹீரோயினுடைய கையில் பட்டுது. ஹீரோயின் பயங்கரமாக கத்துறாங்க. அந்த கொலகாரங்கேருந்து ஓட பார்க்குறான். ஹீரோ விரட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஹீரோயின் கத்துறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வந்துட்டு ஹீரோயினுக்கு கட்டு போட்டு விட்டுறாரு. இந்த கொலகாரன் இங்கேருந்து தப்பிச்சு அவனுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டான். வீட்டுக்குள்ளே போனேன் டக்குனு யாரோ பெட்ரோலை ஊற்றுறாங்க அவன் மேலே. யார் அது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டான். பின்னாடி பார்க்குறப்ப அந்த வேலைக்கார பொண்ணுடைய பாட்டி அங்கே நிற்கிறாங்க. செத்து தொலடா அப்படின்னு சொல்லிட்டு வெத்தி குச்சியை கிழிச்சு போடுவாங்க பாருங்க. அவன் அப்படியே பத்தி தெரியுதான், ஓடுறான். ஓடி போயிட்டு அப்படியே கீழே விழுந்து செத்து போகிறான். இப்போ அந்த பாட்டி அப்படியே சிரிக்கிறாங்க. இங்கே அப்படியே சீன் கட் ஆகுது. ஹீரோயின் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. நீ எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுடைய அண்ணன் வந்து கேட்குறப்ப இதுக்கு மேலே நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் கூப்பிட்டுட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ளே வராரு. நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பிரெக்னன்ட் லேடி கிட்ட போயிட்டு உன்னுடைய தம்பிக்கு அந்த ரவி இப்போ இறந்து போனா பார்த்தீங்களா ஒரு மொட்டை, அவன் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்லையும் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு செத்து போன கிழவன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கிழவனை கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்கிறப்போ செம்மையாக காண்டாயிட்டு கையில் வச்சிருக்க சரக்கை தூக்கி நம்ம ஹீரோடைய மூஞ்சில் ஊற்றிட்டான். நம்ம ஹீரோ ஓங்கி காது மேலேயே அரைஞ்சிட்டாரு. இவ்வளோ வேலை பண்ணியிருக்கியா, ரவி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ கேட்குறப்ப இப்போ அது முக்கியமான மேட்ரு இல்லை, இதை விட முக்கியமான மேட்ரு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ சொல்ல
சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்க அம்மாவோ அந்த கார் டிரைவரும் இறந்து போனதுக்கு இந்த எம்எல்ஏ தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப, இந்த ஆளுடைய டேனரியில் தான் உங்க அம்மாவுடைய டெட் பாடியும் அதுக்கப்புறம் அந்த டிரைவருடைய டெட் பாடியும் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, இவன் நிறைய போய் சொல்லிட்டு இருக்கான், வா விக்ரம் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ கூப்பிட்டுறப்ப, இருங்க இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறாரு, உங்களுடைய அம்மா என்ன காரணத்துக்காக அடுத்த ராத்திரியில அந்த கல்குவாரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்கிறான். செத்து போன கிழவன் ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணை கொண்டு வந்து நாசம் பண்ணியிருக்கான். இதை பார்த்து சகிக்க முடியாம அங்கே வேலை செய்கிற ஒரு தாத்தா அந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டி வந்து பார்க்குறப்ப அங்கே ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை உன்னுடைய தங்கச்சி தான் அப்படின்னு சொல்றப்ப விக்ரம் பயங்கரமாக ஷாக் ஆகுறான். அது மட்டும் இல்லை, செத்து போன கிழவனை கொலை பண்ணதும் உன்னுடைய தங்கச்சி தான், அன்னைக்கு இருந்த எல்லா வீடியோஸையுமே நான் பார்த்துட்டேன், அந்த வீடியோவில் கொலை செய்யப்பட்ட சமயத்தில் உன்னுடைய தங்கச்சி மட்டும் மாடிக்கு போகிறது ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இங்கே இந்த எம்எல்ஏ செமையாக காண்டாயிட்டு உன்னை காலைக்குள்ளே இந்த வேலேருந்து தூக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வா விக்ரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்ப, நான் கொலகாரன் கூடலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறான். யார் கொலகாரன், உங்கள் அம்மா தான் கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கி அந்த பாட்டி அந்த விஷயத்தை பார்த்துட்டு வரப்ப இங்கே இருக்கிற இந்த கிழவி தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த கிழவி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் குடும்ப மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏக்கு கால் பண்ணி எப்படியாச்சும் அவங்களுடைய கதையை முடிச்சிடுன்னு சொல்லிட்டு இந்த கிழவி தான் சொல்லியிருக்கா. இந்த காரணத்தினால தான் அந்த எம்எல்ஏ வந்துட்டு ரெண்டு பேரையும் கொலை பண்ண அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டான். இங்கே இந்த பாட்டி பயங்கரமாக அழுகிறாங்க, ப்ளீஸ் என்னை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு வேறு வழி தெரியல, ப்ளீஸ் மருமகளே என்னை அப்படி நினச்சிடாத நினச்சிடாத அப்படின்னு சொல்கிறப்ப விக்ரம் அங்கேருந்து கிளம்பி போகிறான். எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சு தொலைமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவி மாடிக்கு போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு சுட்டுக்கு செத்து போகிறா. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு, எப்படி கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு அந்த கிழவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா, என்னுடைய வாழ்க்கையை தான் அந்நியாயமாக அந்த போதைப் பொருளை கொடுத்து என்னை மைக்கு கொண்டு போயிட்டு கெடுத்துட்டா, இன்னும் எத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை தான் கெடுக்க போகிற அப்படின்னு சொல்கிறப்ப, உனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தால் சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் உள்ளுக்குள்ளே போகிறான். இந்த பொண்ணுக்கு செம்மையாக காண்டாயிடுச்சு. அங்கே இருக்கிற ஒரு கல் மாதிரி இருக்க ஒன்றை தூக்கி கண்ணாடியை உடச்சிட்டு கன் எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே போகிறா. இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு பட்டாசு வெடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நிறைய கல்யாணங்கள்லாம் நடக்குது. அந்த டைமில் அங்கே இருக்கிற எல்லாருமே ஷூட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தை இந்த பொண்ணு பயன்படுத்திக்கிட்டு அந்த கிழவனை சுட்டு சாகடிச்சுட்டு மூஞ்ச பயங்கரமாக உடச்சிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போகிறா. அந்த பொண்ணுடைய ஷால் ஃபுல்லாக பயங்கரமாக ரத்தமாயிட்டு இருக்கும். இதை தூக்கிட்டு போயிட்டு எங்கே மறைச்சி வைக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயினுடைய பேக்குக்குள்ளே அந்த பொண்ணு மறைச்சி வச்சுட்டு இருக்கா. இந்த விஷயம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறப்ப, இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்ஜ் எடுத்துச்சு பார்த்தீங்களா, அந்த பேட்ஜை நம்ம ஹீரோ கையில் கொடுக்குறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கிறப்ப ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பேப்பரில் என்ன நியூஸ் வந்துருக்குன்னா, அந்த கிழவனை கொலை பண்ணது முன்னா ராஜாவும் அந்த கிழவியும் சேர்ந்துக்கிட்டு சொத்து காசப்பட்டு பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைக்காரியுடைய கொலை வழக்கில் அந்த முன்னா ராஜா தான் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்திருக்கு. அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்திருக்கு. இப்போ அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாலே அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இப்போ அப்படியே நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாரு. ஹீரோயின் ஒரு ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறப்ப, சார் அது என்னுடைய சீட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். நம்ம ஹீரோ நின்றுட்டே இருக்காரு. ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிக்குது. டக்குன்னு ஹீரோயின் திரும்பி பார்க்குறப்ப ஹீரோவை காணும். என்னடா ஒட்டுக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. தண்ணி வாங்கலான்னு போனேன், வெளியே ரொம்பவும் கொழுதமான உலகம், உன்னை எப்படி நான் தனியாக விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியாக ஒன்று சேர்ந்துட்டுறாங்க. அதோடு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல படத்தோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட். லவ் யூ கைஸ். பை.